தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் தூய ஆவியின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒலிபரப்புக்கு உதவிய நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். டியர் டிவோட்டிஸ், திஸ் மாஸ் இஸ் ஆஃபர்ட் ஃபார் ஆல் தி ஃபேத்ஃபுல் கேதர்ட் ஹியர் அண்ட் தோஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் த்ரூ ஜெயா பிளஸ் ஷ்ரைன் வெப் டிவி as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their masses and their intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு அன்னையின் திருத்தலம் வந்திருக்கும் நம்பிக்கையாளர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிகு திருப்பெயரால் உங்கள் குடும்பத்திற்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்மை நாளும் அவர் தாங்கிக் கொள்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தனது கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழிநடத்துகிறார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதோடு கூட இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கும் நாம் பல்வேறு உள்ளத்தின் இயக்கங்களை கொண்டு வந்திருப்போம், நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு வந்திருப்போம். அதையெல்லாம் அன்னை மரியாளின் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வழியாக நாம் நிறைவாக பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலியில் நாம் தகுந்த பொருளில் பங்கேற்க நம்மை நாம் தயாரிப்போம். நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைத்து இந்த நேரத்தில் மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக இன்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவரோடு துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் 68 பதிலுரை பாடல் பல்லவி அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி போவர் நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்த ஆண்டவரானம் இறைவனே
திருப்பலிக்கும் காலத்தில் ஓய்வு நாள் இயேசு ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாய் தீ ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கையோடு அன்னையின் திருத்தலம் வந்திருக்கும் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் செபங்களும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் போதித்து கொண்டிருந்தார், ஓய்வு நாளில் குணப்படுத்தினார், சுகம் தந்தார் என்று.
அன்பு சகோதர சகோதரிகளே, புனித லூக்கா நற்செய்தியை நாம் பார்த்தோமானால், ஓய்வு நாள் என்று சொன்னவுடனே அதன் உண்மைத்தன்மையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தவும் தந்தையாகிய இறைவனின் அன்பை முழுமையாக வாழும் மக்களுக்கு எடுத்துக்காட்டவுமே ஒவ்வொரு முறையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாட்களிலே அற்புதங்களை செய்கின்றார், அடையாளங்களை செய்கின்றார், போதிக்கின்றார், மக்களுக்கு இறைவனின் அன்பை பற்றி எடுத்து கூறுகிறார் என்று லூக்கா நற்செய்தியின் மூலியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கு நாம் பார்த்தோம், 18 ஆண்டுகளாக கூன் விழுந்த நிலையில் தொழுகை கூடத்திலே ஒரு பெண்மணியை கண்டார். 18 ஆண்டுகால வேதனைகள், சோதனைகள் அவரை சூழ்ந்திருக்கலாம். 18 ஆண்டுகாலமாக அவர் தொடர்ந்து தன் கூனின் பிடியிலிருந்து போராடி கொண்டிருந்திருக்கலாம். 18 ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டும் இருந்திருக்கலாம், தான் எப்படியாவது மீண்டு இந்த நோயில் பிடியிலிருந்து விடுபடுவேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த பெண்மணியினுடைய பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாசகத்தை நாம் மீண்டுமாக எடுத்து குனிந்து கொண்டே ஒரு 5 நிமிடம் படித்து பார்ப்போம். அந்த சோதனை நமக்கு, அந்த வலி நமக்கு எப்படி இருக்கும் என்று நன்றாக நாமே தெரிந்து கொள்வோம். 1 மணி நேரம், 5 நிமிடம். இதுபோன்று தான் ஒரு சகோதரர் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இங்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது வந்து என்னை சந்தித்தார். ஹைதராபாத்திலிருந்து வந்த சகோதரர், 3 வருடமாக அவர் முதுகு தண்டிலே பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால் குனிந்து கொண்டே இருந்தாராம். 6 மாத காலம், 1 வருடம் அவர் உளவியல் ரீதியிலே பாதிக்கப்பட்டார் என்று சொன்னார் சைக்கியாட்ரிஸ்ட். அவர் வந்து போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கு. ஏன்னா அவராலவே அவருடைய நோயை, அந்த முதுகு தண்டிலே ஏற்பட்ட நோயை தாங்க முடியாமல் இருந்தார். ஆனால் இங்கு வந்து ஜெபம் செய்யும் பொழுது, ஆலயத்தின் முற்புறத்திலிருந்து பீடத்தை நோக்கி வந்து ஜெபம் செய்யும் பொழுது அவருடைய நோய் குணமானது என்று என்னிடம் சாட்சி சொன்னார். அதற்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறாராம் என்று சொன்னார் அந்த அன்பு சகோதரர். இன்று ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைத்திருப்பதாகவும் சொன்னார். சகோதர சகோதரிகளே, இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அவரால் 1 வருடம் கூட அந்த வலியை தாங்க முடியாமல் இருந்தார். எப்படி இந்த பெண்மணி 18 ஆண்டுகளாக தம் இயலாமையை இந்த நேரத்தில் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம், அதை பற்றி யாரிடமும் ஒரு புகாரும் சொல்லவில்லை, அதை பற்றி அவள் கவலைப்பட்டதாகவும் அங்கு தென்படவில்லை. தான் குணமாக வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட ஆண்டவரிடம் சொல்லவில்லை. இருந்தாலும் தன் பிள்ளைகளின் தேவையை அறிந்த ஆண்டவர் அவருடைய கண்கள் அவருடைய அந்த பெண்மணியை நோக்கி செல்கின்றது. விழிகளிலே அன்பிருந்தால் வீதியிலும் தெய்வம் என்று வரும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய விழிகளிலே அன்பு, உண்மையான அன்பு இருந்தால் அந்த பெண்மணி எப்படி 18 ஆண்டுகாலமாக விடாமுயற்சியுடன் தொழுகை கூடங்களிலும் ஜெப கூடங்களிலும் சென்று ஆண்டவரை தொழுது வந்தார், ஜெபித்து வந்தார். அந்த அன்பு நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலைகளில் எங்கிருந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி செல்லும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் நாம் ஒவ்வொருவரும் மீதும் படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த பெண்மணியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவளது நோயிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார், சுகம் தந்தார். அம்மா, நீ உன்னுடைய நோயிலிருந்து விடுபடுகிறாய், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், இன்றி நீ சுகம் பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, சுகம் பெற்றவுடன் அவள் ஆடி பாடிக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்லவில்லை, மாறாக கடவுளை புகழ்ந்தார். குணம் கிடைத்த மகிழ்ச்சியில் நன்றி பெருக்கோடு ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். எத்தனை முறை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு திருப்பலிகளில் பங்கேற்க, அருள் சாதனங்களில் பங்கேற்க முயற்சி எடுத்திருக்கின்றோம். இத்தனை காலமாக நம்மை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் நம்மை அவர் வழி நடத்துகின்றார்.
நம்முடைய கண்கள் கைகள் கால்கள் எல்லாவற்றையும் மிக அற்புதமாக படைத்து நம்மை வாழ வைக்கின்றார். எவ்வாறு நாம் நன்றியுள்ள இதயத்தோடு அவரை ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக அந்த நேரத்தில் அங்கு இருக்கும் ஜெபக்கூட தலைவன் அங்கு நடந்த அற்புதத்தை கண்டு கோபப்படுகிறார், மக்களை கடிந்து கொள்கிறார். உங்களுக்கு 7 நாட்கள் இல்லையா, 6 நாட்கள் இருக்கின்றது, ஏன் இந்த ஓய்வு நாளை வந்து நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை இங்கே செய்ய வேண்டும் என்று கடிந்து கொள்ளுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் முன்பு சொன்னது போல யூத மக்கள் அனைவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஓய்வு நாளிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது ஒரு மிக உன்னதமான ஒரு செயல். ஓய்வு நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் ஆண்டவருடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வதும் ஒரு உன்னதமான செயல் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் வேலை என்ற பெயரிலே அந்த ஓய்வு நாளின் தெளிவை இந்த யூத மக்கள் பரிசேயர்கள் திருடிவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயல்களும் அதனால்தான் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். உங்களுடைய கழுதையோ உங்களுடைய மாடுகளையோ நீங்கள் அவிழ்த்து விட்டு தண்ணீர் கொடுக்க எடுத்துக்கொண்டு செல்வதில்லையா என்று கேட்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாரம் அன்பு பணியாற்றிடவே, அதிகாரம் என்னிடம் இருக்கிறது, அதனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்று எந்த நேரத்திலும் நாம் நினைக்கவே கூடாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னிடம் பணம் சொத்து பலங்கள் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு நாம் கடவுள் வழியை மறந்து நாம் என்றுமே இருக்கக்கூடாது. மாறாக அறிவும் ஞானமும் அறியாமையை நீக்கவே, ஆண்டவரை புகழவே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெயர் இல்லாத அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய பெயர் கூட அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்த பின்பு ஆபிரகாமின் மகள் இவள் என்று பெயரிடுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வழியை பின்பற்றும் பொழுது, இறைவனுடைய அருளை நாம் பெற்று நாம் நிறைவாக வாழ முயற்சி செய்யும் பொழுது நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள். இதை தான் லூக்காஸ் நற்செய்தியிலே 19:9 ஜக்கேயுஸ்க்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாயிற்று, ஏனென்றால் இவரும் ஆபிரகாமின் மகன்தானே என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், யாரெல்லாம் பாவிகள் என்று கருதப்பட்டவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய கண்களிலே ஆபிரகாமின் பிள்ளைகளாக கருதப்பட்டார்கள். இறைவனின் இரக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தையை மேன்மையை உயர்த்த நினைத்தார் நம் ஆண்டவர் இயேசு. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று ஆண்டவர் இந்த பெண்மணியின் முதுகை மட்டும் சுகப்படுத்தவில்லை, மாறாக சட்டத்திட்டங்களை தவறாக படித்து கொண்டு ஓய்வு நாளை தவறாக புரிந்து கொண்டு இருந்த அந்த ஜெபக்கூட தலைவனின் முதுகில்லா எலும்பையும் கூட அவர் குணப்படுத்தினார், அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, பிறரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஒளியேற்ற வேண்டும். பிறர் வாழ்க்கைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனுடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக நாம் இறைவனை காண முடியும். எடுத்துக்காட்டாக, காண ஒரு திருமணத்தில் அன்னை மரியால் எவ்வளவு இரக்கம் பெற்ற ஒரு வழிகாட்டியாக, இறைவனுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டியாக இருந்தார். அந்த திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, அது அவளுடைய பொறுப்பல்ல, இருந்தாலும் இரக்க குணத்தோடு ஆண்டவரிடம் சென்று சொல்லுகிறார், இதோ அவர்களுக்கு இது தேவையாக இருக்கின்றது. அதன் மூலியமாக இறைவனுடைய இரக்கத்தை இந்த உலகிற்கு அவர் எடுத்து காட்டினார். இறைவன் இயேசு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார். இறைவனின் தெய்வீக குணத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தொடங்கி வைக்கின்றார். அவரின் இரக்க குணம் இறைவனுடைய தன்மையை, இறைவனுடைய அருளை அந்த கல்யாணத்திலே உணர வைத்தது, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வைத்தது. ஒவ்வொரு நாளும்
நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டும் பொழுது, நம்முடைய சகோதர சகோதரிகளின் மனித வாழ்க்கையை மீட்டெடுக்கும் பொழுது நாம் கடவுளையே மகிமைப்படுத்துகின்றோம். நாம் கடவுளுடைய இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலியமாக நாம் இறைவனை புகழ்கின்றோம், இறைவனை காண்கின்றோம் என்ற கருத்தோடு மனிதகுலம் முழுமைக்கும் செழிக்க, மனிதகுலத்திற்கு இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக தர நாம் முயற்சி செய்வோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபமாலை மாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று அல்லது நம்முடைய குடும்பத்திலே ஜெபமாலை சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். அன்னை மரியாவுடைய ஆசீர் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபமாலை என்றும் ஜெயமாலை, நம் குடும்பத்திற்கு வளம் சேர்க்கும் அருள் மாலை. வாழ்வெல்லாம் வளம் பெறும், அதனாலே நற்செய்தியின் சுருக்கமே ஜெபமாலை. உலகாலும் இறைவனை ஜெபமாலையில் போற்றுவோம். ஜெபமாலை என்றும் ஜெயமாலை. அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னையின் ஆசிரோடு இறைவனை வணங்குவோம், தொழுவோம், இறைவனுடைய இரக்கத்தை பெறுவோம். ஆமென். பலியிட வருகின்றோ, எம்மை பலியென தருகின்றோ. பலியிட வருகின்றோ, எம்மை பலியென தருகின்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆனந்த பரிசுத்த வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலை எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் வார்த்தையான அவர் வழியாகவே
அனைத்தையும் படைத்தே. அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரும் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பையும் வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்தூதர் பணிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக செய்யுங்கள், இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் அறிக்கை எடுத்துரை
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறை மாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தோயது என போன்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் உலக அமைதியை தர வந்த உன்னத தேவன், இறைவனுடைய செம்மறி. இவருடைய விழுந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடப்படுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும்.
இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வேண்டும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, a lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.